அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னு பார்த்தீங்கன்னா அது ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தான். ஸோ இந்த ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் போத் த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் மூவிங் பார்ட்டிக்கல் வித் அக்யூரசி. இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் போத் த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் மூவிங் பார்ட்டிக்கல் வித் அக்யூரசி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அன்சர்டனிட்டி அப்படின்னா நிலையில்லா தன்மை, நிச்சயமற்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொசிஷனையும் மொமெண்டத்தையும் நம்மளால் அக்யூரட்டாக கால்குலேட் பண்ண முடியாது. எந்த பார்ட்டிக்கலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலுக்கு, மூவிங்கில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலுக்கு. ஓகேங்களா? அதுதான் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு எலக்ட்ரான் ஒரிஜினல் பாத் இருக்குது, அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜியோட கொலைட் ஆகுது. கொலைட் ஆனதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டடு பாத் நம்ம பார்க்குறோம். பட் அதையிலையும் போகாமல் ஒரு நியூ பாத் கிரியேட் பண்ணுது, அண்டு ஒரு புது வெலாசிட்டிக்கு வேறு அது கிடைக்கிது. இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் போத் த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் மூவிங் பார்ட்டிக்கல் வித் அக்யூரசி. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் இந்த ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இதுதான் நம்ம காம்ப்டன் எஃபெக்ட், ஸ்காட்டிங் வேவ் ஈக்குவேஷன், பொட்டன்ஷியல் பேரியர், அப்புறம் போர் ரேடியஸ் ஆஃப் போர் ரேடியஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, அப்புறம் எலக்ட்ரான் நான் எக்ஸிஸ்டன்ஸ், இதெல்லாமே நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இஃப் த வேல்யூ ஆஃப் பொசிஷன் இஸ் ஸ்மால், இட் கேன் பி மெஷர்ட் அக்யூரட்லி பட் நாட் மொமெண்டம் சொல்கிறாங்க. இஃப் த வேல்யூ ஆஃப் பொசிஷன் இஸ் ஸ்மால், இட் கேன் பி மெஷர்ட் அக்யூரட்லி பட் நாட் மொமெண்டம். இஃப் த வேல்யூ ஆஃப் மொமெண்டம் இஸ் ஸ்மால், இட் இஸ் மெஷர்ட் அக்யூரட்லி பட் நாட் த பொசிஷன். பார்த்தீங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் போத் த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் மூவிங் பார்ட்டிக்கல் வித் அக்யூரசி. இஃப் த வேல்யூ ஆஃப் பொசிஷன் இஸ் ஸ்மால், இட் கேன் பி மெஷர்ட் அக்யூரட்லி பட் நாட் மொமெண்டம். இஃப் த வேல்யூ ஆஃப் மொமெண்டம் இஸ் ஸ்மால், இட் இஸ் மெஷர்ட் அக்யூரட்லி பட் நாட் த பொசிஷன். இதனுடைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் பார்த்திங்கன்னா, டெல் எக்ஸ் டாட் டெல் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் பை டூ. இதை சம்டைம்ஸ் எப்படி சொல்லுவோம்னா, டெல் எக்ஸ் டாட் டெல் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ஹச் கிராஸ்னு கூட சொல்லுவாங்க. பட் அக்யூரேட் ஃபார்ம் கரெக்டாக சொல்லணும்னா, டெல் டாட் டெக்ஸ் டெல் எக்ஸ் டாட் டெல் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ஹச் கிராஸ் பை டூ, டெல் டி டாட் டெல்லி எக்ராஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் பை டூ, டெல் ஜே டாட் டெல் டீட்டா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ஹச் கிராஸ் பை டூ கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு செலக்ட் ஆட் ஒன் அப்படின்னா என்னென்ன ஒன்றா, பொசிஷன் மூமெண்ட்டம் சொல்லலாம், அல்லது எனர்ஜி டைம் சொல்லலாம், அல்லது ஆங்குலர் மூமெண்ட்டம் ஆங்கிள் சொல்லலாம். ரிமைனிங் வேறு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. அன்சர்டனிட்டிக்கு பார்த்துக்குங்க, இங்கே டெல் ஆக்ஸுங்கிறது பொசிஷன், டெல்பிங்கிறது மூமெண்ட்டம், டெல்டிங்கிறது டைம், டெல்லிங்கிறது எனர்ஜி, டெல்ஜேங்கிறது ஆங்குலர் மூமெண்ட்டம், டெல்டிங்கிறது ஆங்கிள். இங்கே ஹச் கிராஸ்க்கு நமக்கு தெரியும், ஒன் ஹச் கிராஸ் ஈக்குவல் ஹச் பை டூ பை. அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது த ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, டெல் எக்ஸ் டாட் டெல் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹச் கிராஸ் ஹச் பை ஃபோர் பை, ஹச் பை ஃபோர் பை. ஸோ ஐ திங்க் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் கார்த்தி, ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. தேங்க்யூ.